சென்னை திருவான்மியூர் பாம்பன் சுவாமிகள் கோயில் கொடுமுழுக்கு 36 ஆண்டுகளுக்கு பிறகு வெகு விமரிசையாக நடைபெற்றது. தமிழ்நாட்டில் 65 கோயில்களில் இன்று குடமுழுக்கு நடைபெற்றது. சென்னை திருவான்மியூரில் பாம்பன் குமரகுருதாசர் கோயில் குடமுழுக்கு விழா கோலாகலமாக நடைபெற்றது. 36 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற குடமுழுக்கு விழாவில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு, அமைச்சர் தாமு அன்பரசன் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். குடமுழுக்கு ஏற்பாடு அரசு மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறது. மக்கள் எல்லாருமே சிறப்பாக வந்திருக்காங்க. 36 ஆண்டு கழித்து இந்த கும்பாபிஷேகம் மிக சிறப்பான முறையில் நடந்திருக்கு. அனைவரும் வந்து மயூரநாதர் சுவாமிகளையும் திரு பாம்பன் சுவாமிகளுடைய அருளாசி பெறணும். பாம்பன் சுவாமிகளோட ஜீவசமாதி இப்படி கும்பாபிஷேகம் பெறுறது ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம். பொதுமக்கள் அனைவரும் வந்து பயனடையணும்னு கேட்டுக்கிறோம். 36 ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற குடமுழுக்கு, 36 ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற பாலாலயம், 18 ஆண்டுகளாக நீதிமன்றத்திலே இருந்த இந்த வழக்கு முழுவதுமாக முடிவு பெற்று இன்றைக்கு முருக பக்தர்கள் மகிழ்ச்சி வெள்ளத்திலே பாம்பன் குமார குருசாமி அமைந்திருக்கின்ற இந்த பகுதியில் மாத்திரமல்ல, தமிழகத்தில் மாத்திரமல்ல, இந்திய அளவிலே உலக அளவிலே குலதெய்வமாக இந்த முருகனை வழிபடுகின்றவர்கள் இன்றைக்கு பக்தி பரவசத்தோடு திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகன் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை பாராட்டுவதை இந்த இடத்திலும் கேட்க முடிகிறது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் எங்களுக்கு வாழ்த்து சொல்வதிலிருந்தும் அவருடைய மகிழ்ச்சியை அறியப்படுகிறது.